சற்று முன் கிடைத்த தகவல், தன்னைத்தானே பெரிய வாந்தி என்று நினைத்து கொண்ட யூடியூபர் சாரி உருட்டியூபர் ஒருவர் சிக்கி கொண்ட அவலம். அந்த மாதிரி இப்ப ரீசெண்டா சட்டையை கழட்டினதுதான் சிவகார்த்திகேயன். எப்படி போன படத்துல உள்ளியாருன்ட்டு திடீர்னு இப்படி மாறிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்ல எனக்கு வந்தது, அதான் நோண்டி பாக்கலாம்னு வெப்பன் எடுத்துட்டேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உருட்டி உருட்டி அந்த கட்ட தேயிற வரைக்கும் உருட்டுவானுங்க. அப்படி உருட்டி ஒரு செட்டைன் ஃபாலோவர்ஸ் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல வந்தோடனே தன்னைத்தானே பெரிய வாம்தி நினைச்சிட்டு என்ன பண்றானுங்கன்னா வீடியோஸ் போடுறது. அதுல கரெக்டா தப்பா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி 100% அப்படி வந்து இல்ல, அதுக்கு மேல இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவுடனே எதையாவது உருட்டி தள்ளுறது சுத்தமான உருட்டு. இதுல சோகமான விஷயம் என்னன்னா இவனுங்க உருட்டுறத உருட்டுன்னு தெரியாம அதையும் பாத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. நேச்சுரலா இல்லையா, ஊசி குத்துனாரா இல்லையா, ஸ்டெராய்ட் போட்டாரா இல்லையா அப்படின்றத தான் போட்டு உடைக்க போறேன். உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. இப்ப இருக்க ட்ரெண்ட் என்ன தெரியுமா, யூடியூப் சேனல் ஓபன் பண்ணோடனே ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம தான் வந்து பெரிய ஆளு, நம்ம தான் வந்து பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இத பாத்து ஏமாறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்குது. என்ன விட்டான் அந்த போட்டோ எல்லாம் பாத்து, அது எவனோ ஒருத்தன் பயங்கரமா பண்ணிட்டான், உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு செருப்ப புதுசா வாங்கி அத பிச்சு சாணில முக்கி ஷவுட்ல அடிச்ச மாதிரி இருக்கு. அருண்குமார்னு ஒரு யூடியூபர் இருக்காரு, அவரு வந்து ஃபிட்னஸ் சம்பந்தமா ஃபிட்னஸ் ரிலேட்டடா வந்து வீடியோஸ் போடுவார்னு அவரை பாக்குற சில ஃபாலோவர்ஸுக்கு அவர் உருட்டுறதே நம்புறதுக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நோண்டி பாக்கலாம்னு வெப்பன் எடுத்துட்டேன். மாதிரி ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கான விடையும் இந்த வீடியோ கடைசியில இருக்கு. ஒரு வீடியோ போடுறாருன்னா அது ரொம்ப அனலைஸ் பண்ணி போட்ட மாதிரி போடுவாரு. அது இல்லாம ஹீரோவோ சம்திங் யாராவது கொஞ்சம் டெவலப்டு பர்சன்ஸ் யாராவது கொஞ்சம் செலிபிரிட்டி ரேஞ்சில் இருக்காங்கன்னா அவங்க பண்ற ஃபிட்னஸ்ல இருக்க குறை நிறைகள் அதை வந்து போடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிகினருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பாசிபிள் கிடையாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் உங்கள்ட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கலாம். அதுக்காக நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் கிடையாது. இந்த வீடியோல சிவகார்த்திகேயன் அவர் அமரன் படத்துக்காக ஃபிட்னஸ் பண்ண விஷயம் வந்து சிக்ஸ் பேக்ஸ் வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து இவரா இமேஜின் பண்ணி ஒரு வீடியோ போட்டார். ஓகேவா, அதுல வந்து ரொம்பவே வந்து சிவகார்த்திகேயன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாருன்னு வச்சுக்கலாம். இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. நடுவுல வந்து பார்த்தா திடீர்னு நான் அந்த கேப் எல்லாம் போட்டு சிக்ஸ் பேக் வச்சு ஒரு போட்டோ யாரோ விட்டாங்க. பயங்கரமா எனக்கு ஒரே மெசேஜ், சிக்ஸ் பேக் எல்லாம் பயங்கரமா, நான் எங்க சிக்ஸ் பேக் வச்சேன். அப்ப அது உண்மை இல்லையா? எது அந்த சிக்ஸ் பேக் எல்லாம் உண்மை இல்ல, நம்ம வெயிட் ஏத்துறது மட்டும் தான் நான் பண்ணேன். நான் மசில் நல்லா இது பண்ணேன், பட் பிளாட் ஆபிஸ் இருந்தது சிக்ஸ் பேக் எல்லாம். அது என்ன, அது நான் உண்மையை நம்பிட்டேன் அந்த போட்டோ எல்லாம் பார்த்து. அது எவனோ ஒருத்தன் பயங்கரமா பண்ணிட்டான், உன்ன தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். ஒரு போட்டோ லீக் ஆயிருக்குன்னா அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லீக் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதை விட்டுட்டு அது தெரியாமலே அதை வச்சு ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சாரு. அது இல்லாம இன்னொரு போட்டோ ஷூட்டிங்ல இருந்து லீக் ஆயிருக்கு, அதை பத்தி தான் இப்ப அனாலிசிஸ் பண்ண போறோம். செக்ஷன்ல வந்து கழுவி கழுவி ஊத்துறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 months அப்புறம் அவருடைய ரியல் ஃபேஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ இவர் கண்டிப்பா ப்ரோ இதுக்கு நீங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷனோ இல்ல ஒரு அப்பாலஜைஸ் வீடியோவோ நீங்க வந்து போட்டுதான் ஆகணும். எப்படி அதுல வந்து மன்னிப்பு கேட்பாரா இல்ல வந்து மேனிபுலேட் தான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் நம்மளும். ஏன்னா இவரை வந்து ஏ டுடியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, அதுல ஸ்பெஷல் என்னன்னா ஏ டுடி அவரு கூட சேர்ந்து இவர் 2-3 வீடியோ பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ஏ டுடி வந்து ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு சாப்பிட முடியாம போனது ஒன் ஆஃப் தி ரீசன் இவர் தான். ஏன்னா இவர் கூட தான் அவர் வந்து சிக்ஸ் பேக் சேலஞ்ச் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஸ்ட்ரென்த் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, ஸ்டாமினா எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா, பெண்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரு தன்னை யூடியூப்ல பெரிய ஆர் அண்ட் டி
கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்களோ அவங்களாம் இப்ப ஒண்ணு ஒன்னா மாட்டிட்டு இருக்காங்க. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா, அந்த போட்டோவே ஃபேக்கு, அதை வச்சு இவ்வளோ ஒரு ஃபுல் வீடியோ அனலைஸ் பண்ணி ஆர்என்டி பண்ணி தலைவர் போட்டிருக்காருன்னா, நான் அவனு கேக்குறேன், இதுக்கு கீழே ஒரு சிலவர் இப்ப வந்து இவர் வந்து எப்படியும் மேனிபுலேட் தான் பண்ணுவாரு, இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்பாராங்க, அது வந்து செகண்டரி, அதற்கு ஒரு பர்சன்டேஜ் கேட்டா கேட்பாரா இருக்கும், ஆனா மீதி வந்து எப்படியாவது இந்த விஷயத்த கவர் அப் பண்ண பாப்பாரு. அதுக்கும் கீழே ஒரு சில பேர் வந்து இவரு ஏதோ வந்து ரொம்ப தியாகி மாதிரி கீழே கமாண்ட் பண்ணுவானுங்க, வேணா பாத்துட்டே இருங்க. இப்படி கமாண்ட் பண்றவங்க எல்லாம் எந்த பார்டர்ல போய் இந்தியாவுக்காக போராடினாலும் இல்ல வேற எதுக்காவது போராடினாங்களான்னு கூட தெரியல, கொடியை பிடிச்சிட்டு வந்துருவானுங்க சோல்ஜர்ஸ் அசம்பிள்ட்டு.